1984 யாழ்ப்பாணம் காரை நகரில் இலங்கையின் கடல் விமானம் ஒன்று விடுதலை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இரண்டாயிரத்தி எட்டு ஈழத்தின் ஆன்மீகவாதி சமூக சேவையாளர் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி காலமானார். ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜோன் பாப்டிஸ் டெனிஸ் என்ற பிரெஞ்சு மருத்துவர் முதன் முதலில் மனித இரத்த மாற்றீட்டை செயற்படுத்தினார். ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு மின்னல் ஒரு மின்சாரம் என்பதை பெஞ்சமின் பிராங்க்லின் நிறுவினார். ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து அமெரிக்க புரட்சி போரில் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க தரைப்படை தளபதியாக நியமனம் பெற்றார். ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐக்கிய அமெரிக்காவின் பதினோராவது அதிபர் ஜேம்ஸ் போக் காலமானார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐபிஎம் நிறுவனம் அமைக்கப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பிரித்தானியாவில் லாஸ்லோ பைரோ குமிழ்முனை பேனாக்களை கண்டுபிடித்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஐக்கிய ராஜ்யம் மான்செஸ்டரில் இடம்பெற்ற தீவிரவாதிகளின் குண்டு தாக்குதலில் இருநூறு பேர் காயமடைந்தனர். நகரின் மத்திய பகுதி பெரும் சேதத்திற்குள்ளானது. இரண்டாயிரத்தி ஏழு உலகின் மிகவும் நீளமான 34 கிலோமீட்டர் நீள தொடருந்து சுரங்கப்பாதை சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலைக்கு கீழாக அமைக்கப்பட்டது.